Okay, number block match ready aita. So abdi inga irundhu kelamba vendida straight ah inikku vandu namma veetukku dhaan pora maari irukku. Ena ingiyum poga mudiyala time aichu. So abdi namma veetukku povom. Thiruma inside here idu. Ana sama comfortable ah irukum bro okkaradhukku. Edu idle illaya enna bro? Abdi vetan adikkum. Okay, 97 rupees. Tamil Nadu la rate adhigam bro. Yeah. Fuel anga 105 rupees kitta varudhu. My name koda kekala naan. Nishant. Nishant. Ah, okay, Dinesh bro. Dinesh, okay. Okay bro. Avaru veedu enga bro? Enna bro? Avaru veedu abu avaru. Ange na ipdi da U-turn da adichu ponuma. Na U-turn adikano illa straight road? Neenga epdi poringa route epdi poringa? Adha innu rate theriyave illa. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ரூட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் தான் இருந்தாலும் வந்துட்டு இந்த ரூட்டில் போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த ரூட்டில், அதாவது அந்த ரூட்டு இந்த ரூட்டுன்னு இருக்கேன், ஹுப்ளி வழியாக வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா. பஸ் ஸ்டாப்போ ஃபாரஸ்ட் ஏரியா, அது வந்து எனக்கு சேஃபாக தெரியல. ஸோ நம்ம இந்த ரூட்டில் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்தளவுக்கு டீப் ஃபாரஸ்ட் இருக்காதுன்னு எனக்கு மேப்பை பார்த்தோன்னே தெரியுது. ஸோ நம்ம ட்ரை பண்ணிவிடுவோமே. இருந்தாலும் அதோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கிலோமீட்டர்ஸு, இருந்தாலும் நம்ம ஸ்மூத்தாக போகும்னு நினைக்கிறேன். போவோம். ஆக்சுவலாக வந்து கோவாவில் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகு ப்ரோ கூட வந்தோம். அவர் வந்து ஒரு 3 டைம் வந்து கோவா வந்துட்டார். இது 4வது டைம் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் வந்து அவர் வந்து நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு. ஸோ ஹிடன் ஸ்பாட் மட்டும் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே ஒரு 4 நாளாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லாமல் நிறைய வீடியோஸ் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் டைமிங் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் கடைசியில் வந்து அது வேறு மாதிரி ஆகிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் பட்டர்ஃப்ளை பீச் போகலான்னு பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமிங்கில் போகாமல் ரிட்டன் வர மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி போகலான்னு பார்த்தோம், பைக் ப்ராப்ளம்னால அங்கேயும் போக முடியல. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போனால், இப்போ கிளம்புனா தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 o'clock ஆச்சு. நம்ம நைட்டு, அதாவது மார்னிங் 2 o'clock ஆச்சு நம்ம வீட்டுக்கு போக முடியும். 12 hours ஆகுதுங்க இங்கேருந்து. ஸோ அதனால தான் வந்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம இன்னொரு டைம் கண்டிப்பாக வந்து கோவா வருவோம். கோவா வந்து நிறைய பைக்கர்ஸோடு வருவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம். இந்த டைம் கொஞ்சம் சோலோவாக வந்தனாலையும் எனக்கு வந்து அந்தளவுக்கு வெளியே எங்கேயும் போக முடியல. ஒரு சில பிளேஸ்க்கெலாம் சோலோவாக போனால் தான் நல்லாயிருக்கும், ஒரு சில பிளேஸ்க்கெலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தாங்க. கோவாவை பார்த்திங்கன்னா நாம் நினச்சதோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது நிறைய விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஏமாந்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. பட் நான் இதில் என்னென்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் நான் பார்த்த விஷயம்லாம் வந்து நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்படி என்ஜாய் பண்ண அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல, சின்ன இடத்துல மிஸ் பண்ணிங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்றது தெரியாமல் நீங்கள் வந்து நிறைய விளைவுகளை சந்திக்கக்கூடும். கோவாவில் வரீங்கன்னா சோலோ ரைடெல்லாம் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேங்காக வரவங்களே வந்து நிறைய ஏமாற்றிடுறாங்க. ஸோ நீங்கள் சோலோவாக வராதிங்க. அப்படியே வர மாதிரி இருந்தால் யாரும் முன்னாடி வந்தவங்க கூட வாங்க. இல்லைனா நான் வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜாக வரணும் கோவாக்கு அப்படின்னா கூட நான் அதையும் வந்து உங்களுக்கு, அதை பற்றி நான் உங்களுக்கு அப்படியே பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே நான் வந்தது பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்தேன். இன்றைக்கி வந்து சண்டே. வெனஸ்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அது ஹைஃபையான ஒரு கிளப்புக்கு கூப்பிட்டு போனார். நான் அதோடைய கிளிப்பு, ஒரு சின்ன கிளிப்பு வந்து ஃபோனில் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே. ஸோ ஹைவேனும் போது ஒரு நிம்மதியாக இருக்குது. ஆனால் ரொம்ப தூரத்துக்கு வரலாம் வராதிங்க. ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹைவே தான். அதுக்கப்புறம் நமக்கு திரும்ப வந்து இதே மாதிரி ரூட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். டிஎன் வண்டி அப்படி போகுது. தெரியலையே அவங்க எப்படி தான் வராங்களா. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ரூட் இங்கே போகிறாங்க. என்ன ரூட்டு? ஷார்ட் ரூட் எதாவது போகுதோ? ஓகே, அவங்க வேறு ரூட் எதாவது சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம எப்படியே போவோம். ஆக்சுவலாக பைக் எதுவுமே செக் பண்ணல. அதே மாதிரி பைக் செக் பண்ண மாட்டாங்கன்ட்டு நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. சடனாக பிடிச்சாலும் பிடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்நாடகா வந்துவிட்டோம். ஐயோ சாரி ப்ரோ, கர்நாடகா வந்துவிட்டோம். கர்நாடகா வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக முன்னாடியே ஒரு பிளேஸை மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பீச் தெரியுது. இது பேக் வாட்டர் சென்டரில் நமக்கு வந்து ஒரு இது தெரியுது, ஐலாண்டெல்லாம் இருக்குது. ஸோ ஐயோ இந்த சைடு அப்படியே பீச்சுங்க. நம்ம பீச்சை ஒட்டி தான் போயிட்டுருக்கோம், பட் அது மறைஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் வந்து நம்ம பார்ட்டிலாம் முடித்து தூங்கி எழுறதுக்கு ரெடியாகி கிளம்புறதுக்கே நமக்கு திரும்ப வந்து 12 மணி ஆகிடும். அதே மாதிரி இதில் கோவாவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து திரும்ப ஒரு மார்னிங் சீக்கிரம் எழமாட்டாங்க. எல்லாம் நைட் பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே பார்ட்டிஸ் இருக்குது, பப் இருக்குது, டெய்லியுமே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திரும்பவும் நெக்ஸ்ட் டே வந்து மக்கள் எல்லாம் வந்து அந்த போதையிலேருந்து வெளியே வர்றதுக்கே பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 2 மணி ஆகிடும். அந்த டைமில் தான் திரும்பவும் எல்லாமே வந்து திரும்ப ஆக்டிவ் ஆகுங்க. அதாவது ஷாப்பு எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். மார்னிங்கே இருக்கும், பட் வந்துட்டு என்னென்னா அவ்வளோ க்ரௌட் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மணி போல் தான் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும் கோவா அப்படின்றதே பேச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது வந்துட்டு திரும்ப நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப்பில் கூப்பிட்டு போனாங்க. அதாவது ஒரு க்ரூஸ் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஷிப்பில் கூப்பிட்டு போயிட்டு, அதுதான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம கடல்லே, அதாவது பேக் வாட்டர்லேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே வந்து வாட்டர் கேம்ஸ் ஆடி போச்சு. அது பார்த்திங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் ஆகிடுச்சுங்க. நம்ம கரெக்டாக வந்து ஒரு 1 o'clock கிட்டத்தட்ட எடுத்தாங்க. எடுத்து ஈவினிங் வந்து 6:30 ஆகிடுச்சு நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கு, ரூம் வந்து திரும்ப ரீச் ஆகிறதுக்கு. அவ்வளோ நேரம் நம்ம அந்த இதிலே ஸ்பெண்ட் ஆகிடும் டைமு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு, சாரி இல்லை, அங்கேருந்து நம்ம இன்னொரு பப்புக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃபையான ஒரு பப்பு, செகண்ட் நாள் வந்து எந்த அளவுக்கு லோக்கலாக இருக்கோ அந்த பப்புக்கு கூப்பிட்டு போங்கன்னு நாங்கள் கேட்டோம். ஸோ அந்த பப்புக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுவுமே வேறு லெவலில் இருந்தது. ஆனால் என்னென்னா அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த கிளிப்பை வந்து போட முடியாது. அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் நீங்கள் வெளியே எடுத்தாவே வந்து ஃபோனை பிடிங்கின்னு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு லோக்கலாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபோன் அலவுட் இல்லை, வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒன்று. அதுவுமே வந்து சும்மா இப்போ டான்ஸு பப்பு அந்த மாதிரி தாங்க. உள்ளே நிறைய விஷயம் நடந்தது, பட் அதெல்லாம் வந்து வெளியே சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கும் இல்லை. அதாவது எப்படின்னா பொண்ணுங்க இருப்பாங்க, நம்ம வந்துட்டு உள்ளே போனோன்னே அவங்க வந்து கூப்பிட்டு போய் நம்ம கூட டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு நம்ம தனியாக சார்ஜஸ் பண்ணணும். ஸோ நாங்களாம் போய்ட்டு வந்துட்டு அதை ஜஸ்ட்டு கண்ணில் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் பீச் தெரியுது, ரைட் சைடில் உங்கள் பீச் தெரியுதா? பீச் ஒட்டி தான் போயிட்டுருக்கோம். டனலுங்க, டனல் செமையாக இருக்குது டனல். ஆனால் இன்னும் ரெடி பண்ணிருக்காங்க போல். ஸோ நம்ம இந்த ரைட் சைடில் போனோம். இப்போ அப்படியே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. அதாவது கோவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சைடு வந்தாலுமே ஒரு மலை ஏறி இறங்கணும். ஏன்னா கோவாவை சுற்றி வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எந்த ரூட்டில் வந்தாலுமே வந்து ஒரு மலை ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எது பெஸ்ட் ரூட்டுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு இது பெஸ்ட் ரூட்டான்னு தெரியல, பட் நான் முன்னாடி போனது ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ரூட் நல்லாயிருக்கும், பஸ்ஸெல்லாம் இந்த ரூட்டில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி நைட்டு போய் தூங்கிட்டு காலையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மெதுவாக ஒரு 11:30 மணிக்கு 12 மணிக்கு கிளம்பணும். கிளம்பி நார்த் கோவாவில், இவ்வளோ நாள் நாங்கள் வந்து நார்த் கோவாவில் இருந்தோம். ஸோ இப்போ வந்து அப்படியே எங்களை வந்து சவுத் கோவா கூப்பிட்டு போனாங்க. இப்படி ஒரு அழகான ரோடெல்லாம் விட்டு நான் அந்த ரூட்டில் வந்திருக்கேங்க. ஸோ இதை ரோடு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போய்கிட்ருக்கு. அங்கங்கே ரோடு ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. டனல்லாம் வேறு வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டனல்லாம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க, இன்னும் ஒர்க்கு உள்ளே போய்ட்டு இருந்தது. சும்மா பைக்ஸ் மட்டும் உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் கிட்டோஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் செம்மையாக இருக்குது, இது வரைக்கும் நல்லாயிருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம வந்து பீச்சை ஒட்டியே வந்திருக்கோம். இப்போ ஒரு லெஃப்ட்டு, இந்த லெஃப்டா அடப்பாவீங்களா, இந்த ரூட்டானா எங்கே போகிறது? இந்த ரூட்டை காமிக்கிறீங்களேன். சடனாக ரூட்டே வேற லெவலில் மாறிடுச்சுங்க. ஏதோ நம்ம ஊருக்குள்ளே போய்கிட்ருக்கோம். ஆக்சுவலாக கூகுள் வந்து நம்மளை ரொம்ப ஷார்ட் ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன்ட்டு ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்குள்ளே எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் ஏதோ ஹில் ஸ்டேஷன் வந்து கீழே இறங்குறோன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பெண்டுக்கிட்ட இறங்கிட்டோம். கூகுள் மேப் என்ன நினச்சிச்சுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ரூட் இப்படி தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கு. தனியாலாம் வரவனே இப்படியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பயமுறுத்துனா நான் என்ன பண்ணுறது? கூகுள் மேப் வச்சு செஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் ரூட்டை, இந்த ரூட்லலாம் போக சொல்லிகிட்ருக்கு. இது கரெக்டாக தான் போகுதா? நான் பாட்டு கம்போன்னு போயிருப்பேன். எனக்கு சுத்த விட்டு இப்படி சுத்த விட்டுருக்கு. சரி போய் பார்ப்போம். ஏதோ நமக்கு கூகுள் மேப் காட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ரூட்டு எனக்கு காமிக்க போகிறது இதுதான் நினைக்கிறேன். ஓ யோ வேற லெவலியா இதை காமிக்க தான் என்ன இங்கே கூப்பிட்டு வந்தியா? செமையாக இருக்குது. சூப்பர். அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஆனால் இப்படி இந்த மாதிரி ரூட்லேயே போய்ட்டு இருந்தால் நான் வந்து ரொம்ப நல்லா அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ ஒரு நல்ல ரூட்டாக காமி. ஐயோ குறுக்கு நாயெல்லாம் நிற்கிதே. எல்லாம் வித்தியாசமாக வேலை பார்க்குறாங்க. ரூட்டு மாதிரி தான் வந்திருக்கோம். வரமா போ. இந்த ரூட்டில் ஜாயின் ஆகிறதுக்காக நம்மளை ரொம்ப தூரம் சுற்ற விட்ருக்கு. நான் கூட உள்ளே எவனா ஏரியாக்குள்ளே போயிட்டு மாட்ட போகிறோம், பணம் போட்டு நம்மளை பொழந்து கட்ட போகிறோன்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருமே குறுக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. திரும்பவும் ஆளே இல்லாத ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டேங்க நான். ஐயோ இப்படி எந்த ரூட்டில் போனாலுமே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலாக பஸ்ஸும் ஒரு தமிழ்நாடுக்காரன் டர்ன் ஆச்சு இல்லையா, அந்த ரூட்லேயே நம்ம டர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்பை நம்பி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். இது வேறு திடீர்னு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே விட மாட்டோன்ற போகிறாங்க. இந்த ரோட்டையாக புகழ்ந்துட்டு வந்தேன். இதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. 50 கிலோமீட்டர் நம்ம இந்த ரூட்டில் தாங்க போனோம். அதுக்கப்புறம் தான் ஹைவேவே டச் ஆகுது. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் தாங்க. சுத்தமாக நெட்வொர்க் கிடைக்கல, டவரும் இல்லை, கால் கூட பேச முடியாது, நெட்வொர்க்கும் இல்லை. இந்த ரூட் கரெக்டு தானான்னு செக் பண்ணுறது கூட முடியல. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு. ஒரு இடத்துல ஒரு பெங்களூர் வண்டி பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியாக இருந்தது. 10 கிலோமீட்டர்னே காமிச்சிட்ருக்கு ரொம்ப நேரமாக அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் தான் வந்து பார்க்கும்போது தான் நெட்வொர்க் கட்டாக இருக்குது. அப்படியே மேப்பும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் வழி தெரியாத ரூட்டே தெரியாத இடத்துலாம் வந்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்பு டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ ஒரு காரே கிராஸ் ஆச்சுன்னா. இந்த ரூட்டை பாருங்கள். இதில் நீங்கள் தனியாக விட்டால் வருவீங்களா? ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுற காருங்களாவே என்னை வித்தியாசமாக தான் பார்த்துட்டு போகிறாங்க. காரராக பைக்கில் தனியாக போய்கிட்டு இருக்கான்ற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஹில்ஸ் மேலே ஏறிட்டுருக்கோம். எத்தனை ஹில்ஸ் ஏறி ஏறி இறங்க போகிறோன்னு தெரியல. ரூட்டெலாம் நல்லா தான் இருக்குது. அங்கங்கே ஃபால்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பீதியாக இருக்கே. இங்கே பாருங்கள், அப்படியே முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு காரை விட்டு அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கேன். பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது. அந்த 50 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹைவே வரும்னு நினச்சேன். இதுதாங்க அந்த ஹைவே. வீட்டிலேருந்து வந்து இதோட 1000 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சுங்க. 1000 கிலோமீட்டர்ஸை க்ராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம். இன்னும் 11 கிலோமீட்டர்ஸ் NHன்னு வருது. எங்கே போனோம் NH இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே அந்த NH எங்கே வரும் தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அந்த ஃபாரஸ்ட் உள்ளேருந்து வரும்போது இதுவும் NHன்னு தான் காமிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 11 கிலோமீட்டர்ஸில் திரும்ப ஒரு NH வருதுன்னு காமிக்குது. ஐயோ, இங்கேயே வந்துடுவோம் போல இருக்கேன். நான் ஃபாரஸ்ட் ஏரியாவை நான் க்ராஸ் பண்ணி இந்த வெளிச்சம் இருக்கும்போதே க்ராஸ் பண்ணிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. இங்கே பார்த்தீங்கன்னா இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போல். இது எனக்கு படிக்க தெரில. அங்கே ஒரு போஸ்டர் இருந்தது, புலியோட ஃபேஸ் இருந்தது. அதை வச்சு தான் நானும் சொன்னேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருக்குது. ரெண்டு சைடுமே ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்துட்டோம். என் கண்ணை பாருங்களேன். ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டு ரூட்டை ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ரூட்டு அதெல்லாம் முடியல. ஸோ அப்படியே வந்து மழையும் ரொம்ப மழை வந்ததுனால அப்படியே வந்து ரூம் எடுத்தாச்சு. என் கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது. பூச்சி அடித்து நான் வைசரை க்ளோஸ் பண்ணுறேன், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இருட்டுக்கு. கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாதி வழியில் ரூம் எடுத்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வீட்டுக்கு 380 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங் தான் நம்ம வந்து கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாசா ஹோட்டல் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு வந்து அர்ஜென்ட்டுக்காக வந்து இங்கே ஸ்டே பண்ணோம். இதோடைய அனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா. இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தமிழ் பேசினாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசினாங்க. எப்படி தமிழ் தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து நிறைய பேர் வருவாங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து. இங்கே ஃபேமஸாக இதுக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது க்யூர் பண்ணுறதுல ஃபேமஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாக் மச்சான் ரெடி ஆகிட்டான். ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஒயர் ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சி சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அதுதான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே, இப்போ அப்படியே வந்து நம்ம கிளம்ப போகிறோம். உங்கள் சைட்லேருந்து ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இந்த மாதிரி லொக்கேஷன் தெரியாமல் இருந்தீங்கன்னா இதுதாங்க அனந்தபுரம், கர்நாடகா. இங்கே வந்து நீங்கள் கேன்சர் பேஷண்ட் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு க்யூர் பண்ணுவாங்களாம். ஓகே, நம்ம அப்படியே வந்து ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 380 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வருதுங்க. நானும் கோவாலேருந்து பார்க்குறேங்க. இந்த மாதிரி தாங்க மாடு குறுக்க வந்துட்டு இருக்குது. எங்கேயாச்சும் வந்து ஆள் இருக்காங்க, நிறைய இடத்துல வந்து ஆளே இல்லை. உங்களால் வீட்டில் தேட மாட்டாங்களா? ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்படியே நம்ம கோவா ட்ரிப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். நம்ம 3வது நாள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த நார்த் கோவாவிலேருந்து சவுத் கோவா கிளம்புனோங்க. போகிற வழியில் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. அது நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் மூவியில் கிளைமேக்ஸ் சீன் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கிளைமேக்ஸ் சீனில் வந்து கட்டி போட்டு எரிக்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பாட். ஆனால் எக்ஸாக்டாக அந்த கட்டி போடுற இடம் போய் எங்களை அலோவ் பண்ணல. அது கொஞ்சம் உள்ளே போகணுன்ட்டாங்க. ஸோ அந்த ஸ்பாட், அதாவது அந்த பில்டிங் போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் மியூசியமாக. ஸோ அந்த இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி இன்னொரு சர்ச்சு, த்ரீ கிங் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருந்தது, அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே என்னடா அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த பில்லா ஷூட்டிங்கில் பில்லா மூவியில் அஜித்தை வந்து அப்படியே கீழே முட்டி போட வச்சுட்டு கன் பாயிண்டில் வந்து ஒரு டைலாக் பேசுவார் இல்லைங்களா, இந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும். அந்த சீன் வந்து அந்த இடத்துல எடுத்து தான், அந்த இடமும் செம்மையாக இருந்தது. ஏன்னா வந்து அங்கே இருக்கிறதுலே ஹைட்டான பிளேஸ் அது. அந்த இடத்துல போயிட்டு ட்ரோன்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம், செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் ரூம் போயிட்டோங்க. அந்த ரூம் போகிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பப்பு கூப்பிட்டு போனாங்க. அது பார்த்திங்கன்னா அவுட்ரு சவுத் கோவாவில் ஒரு பப்பு, செம்மையாக இருந்தது. ஆனால் என்னென்னா உள்ளே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஆனால் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கோவாவில் எங்கே போனாலுமே வந்து பப்ஸ் இருக்கும். நாங்கள் அந்த சவுத் கோவாவில் போன இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. என்னென்னா எப்படி சொல்கிறது, நார்மல் ரொம்ப பெரிய டிஜேவும் இல்லாமல் ரொம்ப சின்ன பப்பு இல்லாமல் கொஞ்சம், ஆனால் செம்மையாக இருந்தது பார்க்க. நல்லா என்ஜாய், நான் வந்து என்ஜாய் பண்ணது அந்த இடத்துல தான் சொல்லலாம். சவுத் கோவாவில் ஒரு பப்பில் வந்து நான் அந்த கிளிப்பையும் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஏன்னா அங்கே வீடியோ எடுக்கலாம் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. ஒரு பீச் பக்கத்தில், அது கோல்வா பீச்னு நினைக்கிறேன், கோல்வா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, கோல்வா பீச்சு. அங்கே வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நைட் அங்கே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ரூம் போயிட்டோம். ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರೋ. ತಮಿಳು ಗೊತ್ತಾಯಿತು, ಸೇಮ್. ಓಕೆ ಬ್ರೋ. ನೇಮ್ ಬ್ರೋ? ನೇಮ್ ಹರೀಶ್. ಹರೀಶ್ ಯುವರ್ಸ್? ಓಕೆ ಬ್ರೋ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ದಿನೇಶ್? ಓಕೆ ಬ್ರೋ. ಓಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ತಮಿಳ್ ಕನ್ನಡ? ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಹೆಲ್ಮೆಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು. என்னுடைய ரொம்ப மோசமான ரைடிங் அனுபவம்னா அது இதுதாங்க. ஏன்னா நானும் எவ்வளோவோ ட்ரை பண்ணிட்டேன், எந்தெந்த ரூட்டோ போயிட்டு வந்துட்டேன். கரெக்டாக ரூட்டே கூகுள் மேப் ஒன்று காமிக்குது, அது ஒன்று நான் ஒரு ரூட்டில் போகிறேன், அது ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இல்லை, எல்லாத்தோட பெரிய பிரச்சனை என்னென்னா தெரியுமா, நானே இப்போ வந்து மழை வந்துட்டுருக்கு, அதெல்லாம் நனைஞ்சு வந்துட்டுருக்கேன். மொழி தெரியல, இங்கிலீஷ்லேயும் போடல போர்டில். இன்னொன்று ஃபோனு சுவிட்ச் ஆஃபு, இது ஒர்க் ஆகலை, சார்ஜர் போட்டு. இந்த நிலமை நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டுருக்கேன். ரூட்டு கூட கரெக்டாக ரூட்டில் தான் போகிறேன்னா அப்படின்னு தெரியாமல் போய், ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து பெங்களூருன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்பி போக வேண்டியதாக இருக்குது. ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா 280 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது டோட்டலாக. அதுக்கப்புறம் ரூட்டை மாற்றினேன், 320 ஆகிடுச்சு. சரி, திரும்ப நார்மல் ரூட்டுக்கு அதில் போனேன். அந்த ரூட்டில் போனால் ரோடு ஃபஸ்ட்டு ரோடு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட்டு காமிச்சிது. அதில் வந்தால் திரும்ப 320 வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதா, இல்லை கிலோமீட்டர் கம்மியாக போகிறதா, இல்லை நல்ல ரூட்டில் போகிறதான்னு தெரியாமல் ரொம்ப பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஃபஸ்ட்டு அதுவும் தனியாக வர்றதெல்லாம் இன்னும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபியூல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 700 போட்டிருக்கோம் டோட்டலாக. இது அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் இந்த ஃபியூலில். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்த கஷ்டத்துலேயே வந்து அப்படியே உங்கள் கூட பேசிகிட்டே போனால் தான் எனக்கு கொஞ்சம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, Next day பாத்தீங்கன்னா நம்ம சவுத் கோவா போனோம். சவுத் கோவா பாத்தீங்கன்னா செம பீஸ்ஃபுல்லா இருந்ததுங்க, சைலண்டா இருந்தது. நம்ம நார்த் கோவாவோட இங்க வந்து சம எப்படி சொல்றதுன்னா அப்படியே ஃபுல்லா வில்லேஜஸ் அந்த சைடு தான். ஸோ ஓரளவுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது நார்த் கோவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சைலண்டாக இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்பாட்ஸ் செம்மையாக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஹிடன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு, நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் நாங்கள் பார்த்தோம். இந்த பட்டர்ஃப்ளை பீச்செல்லாம் ட்ரை பண்ணோம், பட் அதை எங்களால் போய் கவர் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். போகிற வழி அந்த பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ஃபால்ஸில் இறங்கி குளிச்சிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து எங்கள் கூட அதாவது வில்லேஜ் டேட்டா பேஸ் ப்ரோ அவர்களெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ஃப்ளைட்டு வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பைக் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பைக் ரெடி பண்ண கொடுத்துருந்தேன். கொடுத்து அடுத்த நாள் வரைக்கும் அவங்க ஒரு சின்னதாக ஒன்று ஒரு லூஸ் கனெக்ஷன்னால் எனக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து வண்டி கரெக்டாக எனக்கு கையில் வந்து 2 மணிக்கு தாங்க கிடச்சிது. 2 மணிக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்படியே இந்த ரைடை இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அப்படியே இப்போ உயிரே வருது. ஹைவே கடைசியாக தொட்டுட்டோம், பெங்களூரு ரைட் சைடு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்றுமே தெரிலங்க. இந்த சார்ஜர் ஆக்சுவலாக வந்து மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு, அதனால் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தால் வேறு பயப்படுவாங்க. நான் வேறு சொல்லியிருந்தேன் ரூட்டே டேஞ்சராக இருக்குது, நான் கிளம்பிட்டேன்னு சொன்னேன் காலையில். பட்டு என்னதான் இருந்தாலும் பயப்படுவாங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம கோவா போன ரூட்டுங்க, இப்படி தான் போகணும். எங்கெங்கேயோ சுற்றி லாஸ்ட்டில் இங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1250 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். எங்கேயாவது சார்ஜர் வாங்கணும், இல்லைனா இதுவே ஏதாவது ஆன் ஆகுதா, ட்ரை ஆகிட்டு ஆன் ஆகுதான்னு பார்க்கணும். சார்ஜரில் ப்ராப்ளமா ஃபோனில் ப்ராப்ளமானு தெரியல. இப்போ தாங்க மொபைல் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கு, தண்ணி ட்ரை ஆகிடுச்சு போல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ், அதாவது சேலம்லேருந்து ஒரு சிறு தூரம். அதாவது நான் கூட இன்னும் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எப்போ ஆஃப் ஆச்சுன்னா ஒரு 280 கிலோமீட்டர் இருக்கும்போது ஆஃப் ஆச்சு. இப்போ அப்படியே 160 கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டரா எங்கே இருக்குன்னே தெரியாமல் வந்துட்டு இருந்தேன் நான். கோவாலலாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே சீப்பாக கிடைக்கிது ட்ரெஸ்ஸு, சரக்கு, இது மட்டும்தாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ஹிந்தி தெரியலன்னா உங்களை நல்லா ஏமாற்றுவாங்க. ஸோ ஒன்று ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் என்ன தான் இங்கிலீஷு கன்னடா தெரிஞ்சிருந்தாலுமே அங்கே வந்துட்டு ஹிந்தி தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ ஏமாற்று தான் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி தமிழ் ஆளுங்களை தான் வந்து அங்கே டார்கெட் பண்ணுறாங்க. தமிழ் ஆளுங்களையும் கர்நாடகா ஆளுங்களையும் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பத்திரமா வாங்க. ஏன்னா எங்கள் கூட வந்தவங்க எங்கள் நாங்கள் பார்த்தே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கேங்களை வந்து ஏமாற்றிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து போனாலுமே சோலோவாக போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. நான் இது வந்து இதில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேனே சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடு சுற்றினா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம அதர் ஸ்டேட்டில் போகும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ரூட் போகிறீங்கன்னா இது வரைக்கும் போகாத ரூட் ஒன்று இருந்தால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நானும் எவ்வளோ யூடியூப் சேனல் பார்த்தேன், பட் அவங்க டீட்டெயிலாக சொல்லலை இந்த ரூட் எப்படி இருக்கும் அந்த ரூட் எப்படி இருக்குன்ட்டு. ஒரே ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க, அவங்க அந்த போகிற ரூட்டு ஹுப்ளி அந்த ரூட்டை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க, ரிட்டன் மற்ற ரூட்டை பற்றிலாம் சொல்லலை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சரி போகும்போது அப்படியே ஹுப்ளி வழியாக போயிட்டேன். ஆனால் ஹுப்ளி போயிட்டு அங்கேருந்து போகிறது ரொம்ப ரிஸ்க்காக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ வந்த ரூட்டு அதை விட 4 மடங்கு ரிஸ்க்குங்க. என்னதான் ரோடு நல்லா இருந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிடலாம். இது வந்து நிறைய பேர் வருவாங்க ஹைவேஸு, ஸோ எதுவும் தெரியாது. ஆனால் யாருமே ஆளே இல்லாத ரூட்டில் போய்ட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் வந்து நீங்கள் பெட்டர் பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் இப்படி தனியாக போகாதீங்க. இல்லைனா ட்ரெயின் இருக்குது, ஃப்ளைட்டும் இருக்குது, நமக்கு கோவா இருக்குது, பெங்களூர் டு கோவா. அதே மாதிரி ட்ரெயின் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து இருக்குது, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டிலேருந்து இருக்குது, வேலூர் அந்த சைட்லேருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோலார்பேட்டிலேருந்து வர்றது பக்கம். நிறைய பேர் கேட்கலாம், இவ்வளோ தூரம் எப்படி ப்ரோ தனியாகவே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த நான் எப்பவுமே தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன், ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து தனியாக ஏன் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன். ஒரு சில டைம் போர் அடிச்சுதுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குதா உங்களுக்கு, இப்படி சாங் கேட்டே போவாங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து சாங் கேட்கும், ஸோ அப்படியே சாங் கேட்டுகிட்டே போகலாம். இப்போ மழை வேறு அதிகமாக வரனால ரெயின் ஜாக்கெட் எடுத்து போட்டு நான் கிளம்ப போகிறேன் மக்களே. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட இன் பண்ண போகிறேன். வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.